தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் டிஎன்பிசி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கடந்த 10 வருடங்களாக பணி வழங்காமல் இருப்பதாகவும் உடனடியாக பணி வழங்க கூறி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கால்நடை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், கடந்த 2009 ஆம் ஆண்டுக்கு பிறகு கடைசியாக கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் அதன் பின்னர் கடந்த 12 ஆண்டுகளாக கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்த அவர்கள், கடந்த 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1141 மாணவர்களுக்கு பணி வழங்காமல் தேர்ச்சி ஆணை மட்டுமே வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். 1141 மாணவர்களும் முதல் தர பட்டதாரிகள் எனவும், எனவே இது குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். மேலும் முதல்வர் அவர்கள் தங்களுக்கு பணி ஆணையை உடனடியாக வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதுகுறித்து கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து தாங்கள் மனு அளித்திருப்பதாகவும், தமிழக அரசு தங்களுக்கு விரைவில் மிகவும் சாதகமான ஒரு பதிலை வழங்கும் என நம்பிக்கையோடு காத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நிரந்தரமா அவங்க வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரைவேட் கம்பெனிஸ் யாருமே இப்போ வந்து ரெக்ரூட் பண்ணதில்லை. நாங்கள் இது 10 வருஷமா எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கோம்.